நாற்பது கதை அஸ்வின் நாயகனாகவும் கோவை சரளா மாறுபட்ட வேடத்தில் நடித்துள்ள செம்பி படத்தின் சிறப்பு காட்சி செய்தியாளர்கள் மற்றும் சினிமா விமர்சகர்களுக்காக சென்னையில் திரையிடப்பட்டது. படத்தின் இறுதி காட்சியில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவும் நாயகன் அஸ்வினை இயேசு போல ஓமைப்படுத்தி காட்டியிருப்பதாக கூறப்படுகிறது. நல்ல படம் எடுத்திருக்கிறீர்கள், ஏன் இறுதியில் இதுபோல மதப்பிரச்சாரம் செய்கிறீர்கள் என்று படம் பார்த்தவர்களில் சிலர் கேட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கிறிஸ்தவம் வந்து ஒரு மதம், ஜனங்கள் பாக்குற எல்லாருமே வந்து எல்லா ஜனங்களும் பாக்குறாங்க. அன்பு கொடுக்கறது இயேசு மட்டும்தான் ஒரு லைன் வருது, அப்படி அதுல சொல்லியே சார். அதற்கு பதிலளித்த பிரபு சாலமன், கிறிஸ்துவம் மதமே இல்லை என்றும் இயேசு மதத்தை பிரச்சாரம் செய்யவும் இங்கு வரவில்லை, அவர் அன்பை நிலைநாட்டவே வந்தார் என்று செய்தியாளர்கள் மத்தியில் பிரசங்கம் செய்தார். கிறிஸ்தவம் வந்து ஒரு மதமும் கிடையாது, மதம் பரப்ப இயேசு வரவும் கிடையாது, அன்பு மட்டும்தான் எங்களுடைய மதம். எல்லா மதங்களும் அன்பை தான் வலியுறுத்துகின்றது, மற்ற மதங்களையும் சுட்டி காட்டலாமே என்று சிலர் அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து யாருடைய மனதையாவது கஷ்டப்படுத்தி இருந்தால் தான் மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாக கூறினார். அதை படித்து வளர்றவங்க அதை போடுறப்ப நான் எதுவும் பேச போறது கிடையாது சார். உங்களுக்கே புரியும், இதையடுத்து செய்தியாளர்களில் ஒரு தரப்பினர் இதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டாம் என்று தெரிவித்து வாக்குவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது.